அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மித்ரனோட பிடிஎம் இருக்குது, அதனால் வந்து ஒரு 8:45 வந்து வீட்டிலேருந்து கிளம்ப வேணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நேந்திரம்பழம் வந்து வேக வச்சுருக்கேன், அது கூட வந்து கொத்து சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொத்து சப்பாத்தியும் நேந்திரம்பழம் தான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு 8:30 அப்படிங்கும் போது வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் மித்ரனோட ஸ்கூல் ரீச்சாக இருக்குது. ஸோ 8:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்து பிடிஎம் அட்டன் பண்ண போகிறோம், ஏன்னா ஃபஸ்ட்டு பிடிஎம் இல்லையா, அதனால வந்து மித்ரன் எப்படி ஸ்கூலில் மிங்கிள் ஆகிறான், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்பவே முடியலைங்க, இப்போ தான் வந்து பிறந்து குட்டி பாப்பாவாக கையில் வாங்கின மாதிரி இருக்குது. பட் பாருங்கள், பிடிஎம் எல்லாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து பெரிய ஆள் ஆகிட்டாரு. வீட்டில் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மித்ரன் கூட நான் தாங்க. பட் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா மித்ரனுக்கு வந்து அம்முக்கா தான் வேணும், அவன் கையை விட்டுட்டு இருக்கவே மாட்டான், அம்முக்கா அம்முக்கான்னு கூப்பிட்டே இருப்பான். ஸோ அழகாக வந்து அவங்க அக்கா கூட வந்து பிடிஎம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டார். இது வந்து நான் லாஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மித்ரனுக்கு வந்து இன்றைக்கி ப்ளூ டே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ப்ரெசன்டேஷன் இது. இதாங்க மித்ரனோட கிளாஸ் ரூம். பர் கிளாஸுக்கு வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 2 டீச்சர்ஸு, ஒரு மெய்டு இருப்பாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தராங்க. இப்போ எல்லா ஸ்கூலுமே வந்து அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிராஸ்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து டே கேரும் இருக்குங்க. ஸோ குழந்தைங்க வந்து தூங்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. க்ரௌடு வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸ்லாட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மங்கி அது கிராஸ் ஹாப்பர்டா, என்னது அது, இதே தங்க, அது என்ன செப்பு, இதே மீன், இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளோட பர்த்டே டேட் ரிமைண்டர். இந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹரிஷ்மிதா வந்து ஸ்கூலுக்கு போன மெமரிஸ் தாங்க வருது. இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து நல்லா திருப்தியாக முடிஞ்சுதுங்க, ஏன்னா நல்ல ஃபீட்பேக் தான் வந்து மேடம் சொன்னாங்க. மித்ரன் வந்து நிறையா அந்த யோகா டெய்லியெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார், சூரிய நமஸ்காரமெல்லாம் வந்து சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
ரொம்ப நாட்டி ஆகிட்டாராமாங்க. கிளாஸில் யாராவது குழந்தைக்கு வந்து அழுதுட்டு வந்தாங்கன்னா அவனை மாதிரியே வந்து அழுது காட்டுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு இடத்துல உட்கார்றதில்ல, அங்கேயும் ஓடிட்டே தான் இருக்காரு அப்படின்னாங்க. நம்ம சைடில் தான் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. என்னென்னா நான் வந்து இந்த தோசை இட்லி இதெல்லாம் கொடுத்து விடுறேன் இல்லையா, அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரூட்ஸாக கொடுத்து விடுங்க இல்லைன்னா நட்ஸாக கொடுத்து விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் எது கொடுத்து விட்டாலுமே வந்து மித்ரன் ஒரு வாய் தாங்க சாப்பிடுவான், அதுக்கு மேலே வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெவியாக கொடுத்து அனுப்பிடுறது. பட்டு பார்க்கணும், கொஞ்சம் வந்து ஸ்கூலில் ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கே வந்து யூஸ்ட் ஆயிடுவான். ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் வந்து கொடுத்து விடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து மித்ரன் ஸ்கூலில் இருக்கிற ஒரு குட்டி பார்க்குங்க. ஆல்ரெடி நம்மளோட வ்ளாகில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போ வந்து ஸ்கூல் விட்டாலும் ஒரு அரை மணி நேரம்னாலும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்கு வருவார். வா கேக் ஷாப் போகலாம், பார்த்துந்திரி டாட்டா, ஸ்கூலுக்கு பாய் சொல்லிடு, மெல்லமா போ சாமி, சாமி முள்ள போ. பிடிஎம் முடிச்சுட்டு மித்ரனோட ஃபேவரட் கேக் ஷாப்புக்கு வந்து வந்தோம். ஸோ பாப்பா வந்து டோனட்டும் அப்புறம் வந்து மஃபின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. மித்ரனுக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரௌனி வித் பிஸ்தா தான் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவார். எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக் பப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக் பப்ஸா? சாஸ் இப்படி ஊத்தி விட்டுதான் அதா எல்லாம் ஒண்ணுதான் சாமி. ஏ எனக்கு சாஸ் ஊற்றாத பாப்பா. ஸோ பிடிஎம் முடிச்சுட்டு கேக் ஷாப் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இனி வந்து லஞ்ச் ரெடி பண்ணோம். ஒரு அடுப்பில் வந்து மித்ரனோட ஃபீடிங் பாட்டில் ஸ்டெர்லைஸ் ஆகிட்டுருக்கு. இன்னொன்றில் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்துட்டுருக்கு. குக்கரில் வந்து பருப்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து குயிக்காக சாம்பார் வைக்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு துவரப்பருப்பு, கொஞ்சம் தக்காளி, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சாம்பார் தூளுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பொரியல் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் தான். ஏன் வந்து இதை அடிக்கடி நம்ம வீட்டில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து அடிக்கடி வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடு ரீச் ஆகும் போதே வந்து கிட்டத்தட்ட 12:45 ஆயிடுச்சு. நல்ல வேலை மித்ரன் வந்து மார்னிங்கே வந்து அவனுக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். கோஸ் பொரியல் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் கோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணிங்கனாலே நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க. நிறைய பேர் அதில் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை வடித்து செய்வாங்க. அப்படியெல்லாம் பண்ணால் சுத்தமாக அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும்.
ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வரும். ஸோ பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து தயிர் குழம்பு ரெடி பண்ணலாம். வெள்ளை பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தார் போல் பச்சை மிளகாய், இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா வடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தயிர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிள்ளை, அப்புறம் வரமிளகாய், அவ்வளோதாங்க. இதை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான தயிர் குழம்பு ரெடி. இப்போ நம்மளோட கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ போட்டு கிளறி இறக்கிற வேண்டியது நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ரசம் தான் வைக்கலான் இருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஈஸியான டேஸ்டியான ஒரு ரசம்னு சொல்லலாம். இப்போ 1 கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, 1/5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கடுகு, 2 வெந்தயம், கருவேப்பிலை. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஜஸ்ட் 1 மினிட் வந்து குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் உப்பு. 1 கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணி ஜஸ்ட் 1-2 கொதி விட்டிங்கன்னா போதும். சூப்பராக நல்ல கிரேவி ஆட்டவே இருக்குங்க இந்த ரசம். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது தான். இனி வந்து சாம்பார் ரெடி பண்ணலாங்க. ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு தான் வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் கிடச்சிது, ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நாம் வேக வச்ச பருப்பெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாம். குக்கர்லேருந்து வந்து நம்ம இதை இறக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன்.
ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு, ரெண்டு வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள்லாம் இதுக்கு ஆட் பண்ணலாம். நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சிம்பிள் மெத்தட் ஆஃப் சாம்பார் தானே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எந்த காய் வேணுமோ அதை வந்து போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சாம்பார் தூள் ஆல்ரெடி வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புளித்தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து இதை டைரெக்டாக எடுத்து நம்மளோட குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். உள்ளே வந்து தக்காளி இருக்கும். ஜஸ்ட் அதை மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறி வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இதை நாம் வந்து வடச்சட்டியில் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகும் அந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக அந்த காய்கறியெல்லாம் குக் ஆயிரும். நமக்கு வந்து குயிக்காக ஒரு சாம்பாரான மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கோஸ் பொரியல், ரசம், தயிர் குழம்பு. இந்த மெனு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு குட்டியாக ஒரு நேப் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து மித்ரனை ஆஸ் யூஷுவல் வந்து ரவுண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஸ்ரீகார் இங்கொடி கேட்டி. என்ன பண்ணுறீங்க? கேட்டை பிடிக்கலாமா? கேட் இங்கே போகுது. இங்கே பாரு, இன்னொரு கேட் வந்துடுச்சு. ஓடுது ஓடுது பா, கடிச்சு போட போகுது. பா தங்கோ, அது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. பா என்னம்மா. இன்னைக்கு வந்து டே விலாக் வந்து இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விலாகோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரியமுடன் அபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.